தரிசனமாலய தரிசனம். ஜாதி புருஷேஷி விஷ்ணு நாரிஷ ரம்பா நகரேஷி காஞ்சி என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நகரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது காஞ்சிபுரம் நகரமாக இருக்க வேண்டும் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. பெருமை மிக்க நகரத்தில் கொலு வீற்றிருப்பவள் காமாட்சி அம்மன். இவள் பார்வதி தேவியின் லலித மகா திரிபுர சுந்தரி அவதாரமாக அமைந்திருக்கிறாள். இது பல்லவர் காலத்து திருக்கோவில். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது என்கிறார்கள். புராண கூற்றுப்படி முன்பொரு சமயம் பண்டாசுரன் என்ற அரக்கன் ஒருவன் பிரம்மனிடம் பல வரங்கள் பெற்றிருந்தான். அதில் ஒன்று சாகாவரம். ஆனால் இந்த உலகில் பிறப்பெடுத்திருக்கும் அல்லது உருவாக இருக்கும் அனைத்தும் ஒரு நாள் இறப்பையோ அல்லது அழிவையோ சந்தித்தே ஆக வேண்டும். இந்த இயற்கையை மீற முடியாது. ஆகவே வேறு ஏதாவது வரம் கேள் என்று பிரம்மா அவனிடம் சொல்கிறார். அந்த அசுரனும் அப்படியென்றால் ஆண் பெண் கலப்பில்லாமல் பிறக்கும் 5 வயது சிறுமி மட்டுமே என்னை கொல்ல வேண்டும் என்று வரம் கேட்கிறான். ஆகட்டும் என்று பிரம்மனும் வரம் தந்து விடுகிறார். அதற்கு பிறகு அந்த பண்டாசுரனின் அட்டகாசங்கள் ஆரம்பமாகின்றன.
உலகம் உட்பட ஏழு உலகமும் அவனின் கட்டுப்பாட்டுக்கு வந்து அவன் அனைவரையும் துன்பப்படுத்துகிறான். அவனின் துன்பம் பொறுக்க முடியாமல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதல் அனைத்து தேவர்களும் அன்னை ஆதிபராசக்தியிடம் முறையிடுகிறார்கள். அன்னையும் மனமிறங்கி தன் சக்தியை ஒன்று திரட்டி ஒரு ஐந்து வயது சிறுமியாக உருவெடுத்து அந்த பண்டாசுரனை வதம் செய்கிறாள். பிரம்மா, விஷ்ணு, சிவன் முதல் அனைத்து தேவர்களும் அனைவரின் வேண்டுகோளை கிணங்க அன்னை அந்த இடத்திலேயே கோவில் கொள்கிறார். அந்த இடமே இன்றைய காஞ்சிபுரம். அமைதிக்கும் உலக மக்களின் நன்மைக்கும் அன்னை காமாட்சி இங்கு பத்மாசனத்தில் யோகா நிலையில் அமர்ந்திருக்கிறாள். சாதாரணமாக நின்ற நிலையில் காட்சி தரும் அன்னை இங்கு அமர்ந்த நிலையில் இருப்பது மிகவும் சிறப்பு. Thank you.
ஒரு கையில் கரும்பு வில்லுடனும் இன்னொரு கையில் 5 மலர்களை ஒரு சேர பிடித்துக் கொண்டு இங்கு எழுந்தருளி இருக்கிறாள். மேல்கரம் ஒன்றில் பாஷம், இன்னொன்றில் அங்குசம் கொண்டு இருக்கிறாள். மலர்களை பிடித்திருக்கும் கையில் மேற்புறத்தில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதை காணலாம். காஞ்சிபுரத்தில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இந்த நகரத்தில் வேறு எங்கும் எந்த அம்மன் கோவில்களும் கிடையாது. எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த அத்வைதம் போதித்த ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்து கோர ரூபத்தில் இருந்த அம்மனை சாந்தப்படுத்தினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. காமாஷி ரகசியத்தின் கூற்றுப்படி 4 வேதங்கள் 4 சுவர்களாக அமைந்து காயத்ரி மந்திரத்தின் 24 அச்சரங்கள் தூணாக அமைந்திருக்கும் மண்டபம் இங்கு அமைந்துள்ளதை காணலாம். இங்கு மூல காமாட்சி அம்மன் இந்த கோவிலில் இருக்கும் காயத்ரி மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கிறாள் என்பார்கள். இவள் 4 கரங்களில் பாஷம், அங்குசம், இஷ்கு கோதண்டம், கரும்பு வில் ஆகியவற்றை ஏந்தி பஞ்ச பிரம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். இந்த கோவில் சுமார் 5 ஏக்கர்களில் அமைந்திருக்கிறது. இங்கு வீற்றிருக்கும் அம்மன் சிவன், விஷ்ணு, பிரம்மன் ஆகியவர்கள் சூழ அமர்ந்த நிலையில் இருக்கிறாள்.
அருகாமையில் சிறிய பங்காறு காமாட்சி அம்மன், ஆதிசங்கரர், மகா சுவாமிகள் சந்நிதிகள் இருக்கின்றன. நித்தியப்படி பூஜைகள் தவிர காலை வேளைகளில் பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. மாசி மாதம் அம்மனுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. தெப்ப உற்சவம் மிக சிறப்பாக இருக்கும். இது தவிர அம்மன் அவதரித்த நட்சத்திரமான ஆடிப்பூரம் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் பூர நட்சத்திரம் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இது தவிர ஐப்பசி மாத பூரம், நவராத்திரி, சங்கர ஜெயந்தி, தை மாதத்தில் வசந்த உற்சவம் ஆகியன சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.
அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் அம்மனுக்கு மிக விசேஷமானவை. அன்று அபிஷேகங்கள், சிறப்பு அலங்காரங்கள் ஆகியன நடைபெறுகின்றன. தாமரை குளம் அமைந்த இந்த கோவில் இன்று பல மண்டபங்கள், அன்னதான கூட்டம் ஆகியன கட்டப்பட்டு சீரமைக்கப்பட்டு சென்ற 2017 பிப்ரவரி மாதம் 9 காஞ்சி சங்கராச்சாரியர் ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வாழ்வில் வளம் சேர்க்க அனைவரும் தரிசிக்க வேண்டிய ஓங்கி உயர்ந்த கோபுரங்கள் கொண்ட ஒரு ஆலயம். அன்னையை வணங்குவோம், அவள் அருளை பெறுவோம். காமாட்சியம்மன் கோயில் அம்பத்தோர் சக்தி பீடத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான பீடம். காமாக்கியால் யோனி பீடமும் காஞ்சிபுரத்தில் காமாட்சியோட நாபி பீடமும் முக்கியம். அம்பாள் குழந்தைய எப்படி கர்ப்பத்தில் வச்சுட்டு பார்த்துக்கிறாளோ அதே மாதிரி இங்கே அத்தனை ஜனங்களையும் அம்பாள் குழந்தை மாதிரி பார்த்துட்டு ரட்சிக்கிறாள். இங்கே வந்து கிருதயுகத்தில் தூர்வாசர் வந்து சௌபாக்கிய சிந்தாமணின்னு சொல்லிட்டு அவர் பூஜா கிரமம் வச்சு அதன்படி இன்றைக்கு வரைக்கும் அதன்படி தான் பூஜை பண்ணிட்டு வரோம். இந்த அம்பாள் இருக்கிற இடம் வந்து காயத்ரி மண்டபம் பேர். காயத்ரிக்கு 24 அக்ஷரம், 24 கம்பம் இருக்குது. இங்கே ஒரு மந்திரம் சொன்னாலும் 1 கோடிக்கு சமம் மந்திர சித்திக்கு உண்டான இடம். அதனால் அம்பாளுக்கு காமக்கோட்டி அப்படின்னு பேர், காமக்கோட்டின்னு சொல்லிட்டு. அந்த காயத்ரி மண்டபத்தில் இருக்க அம்பாள் தான் இது. அங்கே உள்ள சந்தான ஸ்தம்பம்னு ஒன்று இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவாளாம் அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு அந்த சந்தான ஸ்தம்பத்தை 3 தினம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு அந்த ஹோம விபூதியை வாங்கிட்டு போயிட்டு 48 நாள் 2 பேரும் சாப்பிட்டா கண்டிப்பாக 1 வருஷத்தில் அவளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இங்கே நடக்கிறது. எல்லாரும் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று க்ஷேமமாக இருக்க அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.